ஜம்மு காஷ்மீர் குறித்து பேசும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சீனாவில் இருக்கும் முஸ்லிம்களின் நிலை குறித்து இதுவரை கவலைப்பட்டது உண்டா என அமெரிக்கா கடிந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரத்து செய்தது. அத்துடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாகிஸ்தான் இந்தியாவுடனான இராஜாங்க ரீதியான மற்றும் தொழில் ரீதியான உறவுகளை முறித்து கொண்டது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் காஷ்மீரில் முஸ்லிம்கள் இராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வருகிறார். அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்றும் காஷ்மீரில் முஸ்லிம்களின் நிலை மோசமாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் குற்றம் சாட்டி வருகிறார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் இருப்பதாகவும் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் நியூயார்க் சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானிடம் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க பெண் தூதர் அலைசி வெல்ஸ் முஸ்லிம்கள் விவகாரம் தொடர்பாக தாறுமாறான கேள்விகளை எழுப்பினார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் கருத்துக்கள் எந்த பயனும் இல்லாதது. இரு நாடுகளும் அணு ஆயுதம் வைத்துள்ளன. இந்த நாடுகள் வாய்ச்சண்டையை குறைத்துக் கொள்வது நல்லது. இம்ரான்கான் ஏன் சீனாவை பற்றி வாய்த்திருப்பதில்லை? சீனா 10 லட்சம் உய்கூர் முஸ்லிம்களை தடுத்து வைத்துள்ளது. மேற்கு சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முஸ்லிம்கள் பற்றியும் அவர்களின் மனித உரிமைகள் பற்றியும் காஷ்மீரை போல் பரந்த அக்கறையை இம்ரான்கான் காட்ட வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். சீனாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறும் கொடூரங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான வேலைகளை ஐக்கிய நாடுகள் சபை நிர்வாகம் மேற்கொண்டு வருவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றார். பாகிஸ்தானின் முக்கியமான கூட்டாளியாகவும் பொருளாதார பங்காளியாகவும் சீனா திகழ்கிறது. இந்த சூழலில் இம்ரான்கானிடம் சீனாவில் உள்ள உய்கூர் முஸ்லிம்கள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். பாகிஸ்தானுடன் சிறப்பு உறவினை சீனா கொண்டுள்ளது. தனிப்பட்ட முறையில் மட்டுமே பிரச்சினைகளை எழுப்பியது என்றார். இஸ்லாமிய மரபுகளை வலுக்கட்டாயமாக நிறுத்தி உய்கூர்களை பெரும்பான்மையான ஹான் மக்களுடன் ஒருங்கிணைக்க சீனா முயற்சித்து வருவதாக உரிமை குழுக்கள் கூறுகின்றன. ஆனால் சீனாவோ அவர்கள் தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகிறது.